வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ். நம்ம வீட்டில் நிறைய பேருக்கு செடி வளர்க்கணும்னு ஆசை நமக்கு நிறையா இருக்குங்க. ஆனால் இடப்பற்றாக்குறையாக இருக்கும், சின்ன இடமா இருக்கும், அதில் எப்படி நம்ம செடி வளர்க்குறது அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிப்போம். அந்த மாதிரி இருக்கிறவங்க நம்ம இந்த மாதிரி தூண் ஏதாவது இருந்ததுன்னா, தூணோ அல்லது குச்சோ, நம்ம வந்து பக்கெட்லேயே கூட ஒரு குச்சி நம்ம நெட்டு வச்சு, நல்லா கெட்டியான ஒரு குச்சி, மூங்கில் குச்சி மாதிரி நட்டு வச்சுட்டு, அதில் வந்து இந்த மாதிரி நம்ம 1 லிட்டர் பாட்டில் இருக்கு இல்லைங்களா, தண்ணி குடிக்கிறோம் இல்லையா, வேஸ்டேஜ் பாட்டில் நிறைய நம்ம தூக்கி போடுவோம். அது வந்து பொல்யூஷனும் கூட மக்காமல் நிறைய பிரச்சனைகளை தருது இல்லைங்களா சமுதாயத்துக்கு. ஆனால் அதை வந்து நம்ம இப்படி யூஸ்ஃபுல்லாக பண்ணலாம். அதில் மேலே இருக்கிற இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி செடிகளை வந்து, டேபிள் ரோஸ் பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லா எல்லா இதுலேயும் வரக்கூடியது, எல்லா இதில் எதில் நட்டு வச்சோம்னாலும் வரும். அதோட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் அதை வச்சு நீங்கள் இப்படி கட்டி விட்டுக்கலாம். அதோட பார்த்தீங்கன்னா நம்ம டேபிள் ரோஸ் மட்டும் இல்லைங்க, பெரும்பாலும் அது மட்டும்தான் வளர்ப்பாங்க. நம்ம வந்து உபயோகமான செடிகளும் இதில் வளர்க்கலாம். இப்போ இது பாருங்க, நான் இது என்ன வச்சுருக்கேன்னு, இது வந்து பொன்னாங்கண்ணி கீரை வச்சுருக்கேன். இந்த இதில் பொன்னாங்கண்ணி கீரை வச்சுருக்கேன். தளைஞ்சிருக்குது பாருங்க, இப்படி நல்லா தளைஞ்சு வந்திருக்குது. இப்போ இது வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு 3 இதில் வந்து இந்த மாதிரி பொன்னாங்கண்ணி கீரையே கட்டி விட்டுட்டோம் அப்படின்னா, நமக்கு சமைக்கிறதுக்கு வேணும் அப்படிங்கும்போது அழகாக இதை மட்டும் கிள்ளிக்கலாம். இதை மட்டும் இப்படி கிள்ளி எடுத்துட்டு அதை அப்படியே விட்டுடலாம். நம்ம தண்ணி மட்டும் அப்பப்போ விட்டுட்டோம்னா போதும், ஒரு அரை டம்ளர் தண்ணி போதுங்க இதுக்கு ஒரு நாளைக்கு. நீங்கள் வேஸ்டேஜ் தண்ணி ஊற்றுனீங்கன்னா கூட போதும். நமக்கு வந்து வாரம் ஒரு தடவை இந்த கீரையை வந்து உபயோகப்படுத்திக்கலாம். இது மட்டும் இல்லைங்க, இதே மாதிரி ஐடியாவில் நீங்கள் புதினா வைக்கலாம், அதோட பாலக்கீரை வைக்கலாம். பாலக்கீரையெல்லாம் அழகாக வரும் இந்த மாதிரி இதில் நம்ம வச்சு கட்டி விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால். ஆனால் இதுக்கு ஒன்று பார்த்துக்குங்க, நம்ம இந்த மாதிரி குட்டி பிளாஸ்டிக் பாட்டிலில் வைக்கிறதுனால வெயில் அதிகமாக படக்கூடாது. வெயில் ரொம்ப பட்டுது அப்படின்னு சொல்லி சொன்னால் நமக்கு செடிகள் வந்து தளைஞ்சு வராது. லிக்விட் ஃபெர்டிலைசர்லாம் நம்ம ரெடி பண்ணுறோம் இல்லைங்களா, அதெல்லாம் இதில் கொஞ்சம் கொஞ்சம் வாரம் ஒரு தடவை ஊற்றி விட்டிங்கன்னா போதும், ரொம்ப அருமையாக தளைஞ்சு வருங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.